இந்த சீசன் பிக் போஸ் ரொம்ப போரா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க யாருமே யோசிக்கவே இல்லை ஆனா நடந்திருக்கு டைட்டில் வின்னர் ஆரிதான் ஆனா கொடுக்க போறது கிடையாது அனிதா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றதுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு முடிவு கிடைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆர் ரமேஷ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் ஒரு பிக் பாஸ் காணொலி வழியாக உங்களை சந்திக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து பிக்பாஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ தோணும் ஆனால் கண்டென்ட்டே எடுக்க முடியாமல் இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இந்த பிக்பாஸ் சீசன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவ்வளவு பெரிய சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிற விதமாக இந்த போட்டிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு டாஸ்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய விஷயங்கள் ஆரம்பத்திலேயே குளறுபடிகளும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு பிரதானமாக கமல்ஹாசன்ல நிறைய பிள்ளைகளையும் பாஸ்ல வந்து நிறைய பள்ளிகளையும் சொல்றதுக்கான ஒரு வீடியோவா கூட நீங்க இதை எழுதுக்கொள்ளலாம் ஏன்னா கடந்த மூன்று சீசன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நிறைய சுவாரஸ்யமான போட்டியாளர்கள் நிறைய சுவாரஸ்யமான டாஸ்க் வெரைட்டி வெரைட்டியா யாருமே எதிர்பார்க்காத விதமா நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கடந்த மூன்று சீசன்லையும் வந்து பார்த்தோம் முதலாவது சீசன்ல இருந்த அதே பரபரப்பும் விறுவிறப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட இரண்டாவது சீசன்லையும் வந்து தொடர்ந்தது மூன்றாவது சீசனும் அப்படித்தான் ஆனா இந்த நான்காவது சீசனை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களும் என்னையா சப்பையா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க சரி போட்டியாளர்கள் தான் அப்படி இருக்காங்க பாஸ் டாஸ்க்கு கொடுத்தாவது கொஞ்சம் விறுவிறுப்பாக பரபரப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கோவிட் பிரச்சனைக்குள்ள இந்த சீசன் ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ தெரியாது அவ்வளோ பெரிய பரபரப்பும் சுவாரஸ்யமும் இந்த சீசனில் இல்லை அப்படின்றது பப்ளிக்கோட ஒப்பீனியனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் நீங்கள் என்னையா சொல்ல வந்தீங்க புதுசாக அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இதுதான் பாஸ் சீசன் ஃபோர் தமிழினுடைய டைட்டில் வின்னர் யார் அப்படி என்ற ஒரு பேச்சு வந்து எல்லார் மத்தியிலையும் விழுந்துருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறது வந்து ஆரி தான் ஆரி வந்து டவுட்டே கிடையாது இந்த டைட்டில் வின் பண்ண போகிற வாய்ப்பு வந்து ஃபுல்லாக அவருக்கு தான் இருக்கு ஏன்னா ஆரி நேர்மையாக விளையாடுறாரு சிங்களா விளையாடுறாரு பிக் பாஸோட ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் விளையாடுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லி ஆரி அருஜுனன்னு சொல்லலாம் ஆனா டைட்டில் ஆரிக்கு கிடையாது என்னையா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் எஸ் இதே மாதிரி தான் கடந்த சீசனில் வந்து உங்களுக்கு தெரியும் தர்ஷனுக்கும் செய்தது விஜய் டிவி இவர் ஸ்ரீலங்கன் அல்லது ஸ்ரீலங்காவோட தொடர்பு பெற்றதால் இலங்கை பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறதால இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலாம் ஆரிக்கு அதனால தான் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் யோசிக்கலாம் நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா ஆரி வந்து சிங்கிளாக சரியாக கொடுக்கப்பட்ட விதிமுறை விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி விளையாடுற ஒரு போட்டியாளர் என்கிற ஒரே ஒரு பட்சத்தில் மட்டும்தான் ஆரிக்கான டைட்டில் வந்து வழங்கப்படும் ஆனால் விஜய் டிவியோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபைனலுக்கு வரப்போற போட்டியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன கேட்டா நான் சொல்ல போறது வந்து ஆரி நிச்சயமா வருவாரு அடுத்த இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எதிர்மறையான விமர்சனங்களை வாங்கி கொள்றவங்க நிறைய பேர் வந்து இந்த ஃபைனலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானவர் வந்து நம்ம பாலா ரெண்டாவது இடத்துல பாலா இருக்கார் மூன்றாவது இடத்துல கண்டிப்பாக ரியோ அல்லது ரம்யா பாண்டியன் இருப்பாங்க ஏன்னா விஜய் டிவி தன்னோடய ப்ரொடக்ட் யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே நிஷா ஏன் வெளியே போனாங்கன்றதுக்கு இன்னொரு பெரிய காரணமும் இருக்குது அதையும் நான் சொல்லுவேன் மூன்றாவது இடத்துல ரம்யா பாண்டியன் அல்லது ரியோ இருப்பார் அடுத்த பக்கத்துல பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சோமுக்கும் இந்த அஞ்சு பேருக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அனிதா அஃப்கோர்ஸ் அஜித் இந்த மாதிரி ஷிவானி இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே வந்து நிச்சயமா அடுத்தடுத்த வாரங்களில் வெளியே போக போறவங்க கிட்டத்தட்ட எண்பத்து நாள் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த எண்பத்து ஒரு நாள்ல அப்படி என்னத்த இவங்க எல்லாம் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆஜித் எல்லாம் என்னது கிழிச்சார அதனால இவ்வளவு நாள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது நிச்சயமா விஜய் டிவியினுடைய ஆதரவு இல்லாமல் ஆஜித் இவ்வளோ நாள் இங்கே தாக்கு பிடிக்கவே முடியாது ஏன்னா ஆஜித்தை விட கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் கேமராவுக்கு வந்து ஃபேஸ் காட்டுறதுக்கும் அல்லது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொண்டு வர்றதுக்கும் நிஷாவால முடியும் ஆனால் நிஷா கூட இந்த வீட்டில் தாக்கு பிடிக்க முடியாமல் வெளிய போறாங்க ஜித் ரமேஷ் உட்பட இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும்போது இந்த அஞ்சு பேர் டைட்டில் வின் பண்ண தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஆரிக்கு வந்து கண்டிப்பா அந்த வாய்ப்பு நிறையவே இருக்கு ஆனா ஆரியை அந்த இடத்துல பிரேக் பண்ணி அடுத்த அடுத்த இடங்கள் இருக்கிற பாலாவுக்கோ அல்லது ரம்யா பாண்டியனுக்கோ ரியோவுக்கோ வந்து டைட்டில கொடுக்கறதுக்கான முயற்சியை தான் விஜய் டிவி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா போட்டியாளர்களும் வந்து ஆரிய வந்து கோனர் பண்றதை பார்க்க முடியுது ரம்யா பாண்டியன் எந்த பக்கம் திரும்பினாலும் இருக்கட்டும் மற்ற சக போட்டியாளர்களோட பேசுற ஆகட்டும் ஆரிய வந்து ரொம்ப கவலைப்படுத்தி ரொம்ப டார்கெட் பண்ணி பண்ணி வந்து ரம்யா பாண்டியன் பேசிட்டே இருக்காங்க அவங்களோட சேர்ந்து கூஜா தூக்குற வேலையை வந்து ஆஜித் பண்ணிட்டு இருக்காரு அஜித் வந்து பாடி எடுத்து வைத்திருந்த அந்த நல்ல பேரை வந்து இந்த ஷோவுக்கு வந்ததுக்கு பின்னாடி வந்து எல்லாம் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது அதே மாதிரி ரம்யா பாண்டியன் சில படங்கள் சில குறும்படங்கள் இந்த விஜய் டிவி ஷோஸ் வந்து ரம்யா பாண்டியன் வாங்கி இருந்த கிரேஸ் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு மார்க்கெட் எல்லாம் வந்து இந்த பிறகு வந்து ஒரு விதமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாண்டியன் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப்ஸ் எல்லாம் வந்து இப்ப சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்ல இருக்கு ரம்யாவோட இந்த நடவடிக்கைகள் அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்கொள்ற விஷயங்கள் அவங்களோட ரியாக்சன்ஸ் இதெல்லாம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரியான விஷயங்களை தோற்று வச்சிருக்கு எவ்வளவு பெரிய ஊடக ஜாம்புவானா இருந்தவர் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி நடிகர்களுக்கு இல்லாத ஒரு மவுசோடு இருந்த அர்ச்சனா கூட பிக்பாஸுக்கு வந்ததுக்கு பின்னாடி வந்து அவங்களோட எல்லா விஷயங்களையும் இழந்து இப்போ கடைசியாக அழுது இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அவங்களோட நம்ம மாறி இருக்கு எனவே பிக்பாஸ் வந்து சில பேருக்கு நல்ல ஃபேமை கொடுத்தாலும் நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்தாலும் நிறைய பேருக்கு வந்து இருந்ததையும் இல்லா பண்ணி அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உண்மை நீங்கள் மறக்க முடியாது வேணும்னா தேடி பாருங்க ரைட் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதிகள் இருக்குது ஆனால் அதுக்கு அந்த டைட்டில் வந்து கொடுக்காது விஜய் டிவி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் வந்து விஜய் டிவி தன்னோட ப்ரொடக்ட் எல்லாருமே வந்து மேலே வரணும்ன்றதுக்காக வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறவங்க நிச்சயமா பிக் பாஸ் டீமும்தான் கமல் வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடங்கள்ல போட்டியாளர்கள் பிளவுற இடங்கள்ல வந்து சரியான ஆசுக்கா வந்து கேள்வி கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பிக் பாஸ் வந்து சில விதிமீறல்களை பண்றவங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்ல தோணுது ஏன்னா நிறைய பிரேக் பண்ற விஷயங்களை ரூலை மீறி செய்தவங்களை இந்த வீட்டுல வச்சிருக்காங்க இன்னும் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆர்டிஸ்ட வந்து வெளியே விடக்கூடாது அவ்வளவு சீக்கிரமானதுல குறையா இருக்காங்க ரியோ ஒரு இரிட்டேட்டிங் பேஸா வந்து பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கிறார் ரியோ ரம்யா பாண்டியன் பாலா இந்த மூன்று பேர்ல ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா டைட்டில் வின் பண்றதுக்கான வேலையை பிக் பாஸ் செய்வாங்க விஜய் டிவி செய்யும் ஆரிய வந்து கடைசி நேரத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அல்லது செகண்ட் ரன்னர் அப் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து அனுப்புறதுக்கான வேலைகள் தான் நடக்கும் முதலாவது சீசனில் வந்து ஓவியாவுக்கு இருந்த அந்த ஃபேன் ஃபாலோவிங் வந்து இப்போது ஆரிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாலாவுக்கும் இருக்குது நிச்சயமாக நிறைய பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற குரூப்ஸ் வந்து எங்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இந்த மாதிரி எல்லாம் எனவே ஆரி வந்து டைட்டிலை வின் பண்ணுறது எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்தாலும் பாலா ரியோ ரம்யா பாண்டியன் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து டைட்டிலில் கொடுக்கறதுக்கான வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க

முகின் ட்ரோ வந்து டைட்டில் வின் பண்ணாரு அதுலயும் நிறைய கஜமுஜா வேலைகளை வந்து விஜய் டிவி பண்ணி அந்த டைட்டில் மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இப்போ வரைக்கும் இருக்கு எனவே இந்த நாலாவது சீசன்லையும் வந்து ஆரி 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 அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஆரியோட அலைகள் அடித்தாலும் எதிர்பார்க்கப்பட்டாலும் ஆரிய பிரேக் பண்ணி இன்னொருத்தருக்கு அந்த ஓட்டை கொடுக்கறதுக்கான அந்த டைட்டில கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து விஜய் டிவி பண்ணும் நிச்சயமா இதில் பாலா வரக்கூடியதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு ஆரியா பாலாவா அப்படின்னு சொல்லி கேட்டா பிரேக் பண்ணாம ரூலை ஃபாலோ பண்ணி விளையாடுற போட்டியாளர் ஆரிக்கு தான் நிச்சயமா சப்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ஆனா விஜய் டிவி ஒரு புதுமுகத்தை வெளியே கொடுக்கணும் அவங்கள ஒரு ஹீரோவாக்கி வெளியே அனுப்பணும் அப்படின்ற வேலைகளை பண்ணும் அதுக்காகவே பாலாவை அவங்க ப்ரமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஏன்னா பாலா இதுவரைக்கும் மெக்கச்சக்கமான ரூலை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு அதை வந்து கண்டுகொள்ளாத மாதிரியே விஜய் டிவியும் பிக் பாஸ் டீமும் நடந்து கொள்வது வந்து இந்த மாதிரி சந்தேகங்களை வந்து வலுக்க செய்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டைட்டில் வின்னர் ஆரிதான் ஆனா அதை இல்லாம பண்றதுக்கான வேலைகளை விஜய் டிவி பண்ணும் அது என்ன மாதிரி எல்லாம் பண்ண போது இனி வர போற வாரங்களில் நீங்க பார்க்க முடியும் இந்த வாரம் வீட்டில இருந்து எலிமினேட் ஆக போற அந்த போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு வந்து ஆன்லைன்ல போயிட்டே இருக்கு அனிதாவா ஆஜிதா அப்படின்னு சொல்லி அனிதாவுக்கு தான் நிறைய ஓட்ஸ் வந்து விழுந்திருந்தாலும் ஆஜித் கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும் வீடு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அனிதா இருந்தா தான் வீட்டுல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போட்டியாளர்களுடைய முகமூடிகள் கிடைக்கிற தருணங்களும் வந்து வரும் அதுக்காக அனிதா ரொம்ப நல்லவங்களும் கிடையாது அனிதா ஒரு சிக்கலுக்குரிய போட்டியாளர் அந்த சிக்கலுக்குரிய போட்டியாளர் இப்போ வீட்டுல யார் கொடுக்குறாங்க கண்டன் கொடுக்குறதுக்கு அப்படின்னா அது அனிதா தான் நிச்சயமாக மற்ற போட்டியாளர்களை வம்புக்கு எடுக்கிறதுக்காவது ஒரு போட்டியாளர் வீட்டுக்குள்ளே வேணும் அந்த வேலையை வந்து அனிதா பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க எனவே இந்த வாரம் வெளியே போக போகிறது அனிதாவா ஆஜிதா என்ற கேள்வியும் இருக்குது அதையும் பார்ப்போம் நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் அதே மாதிரி டைட்டிலை வின் பண்ண போகிற அந்த போட்டியாளர் யார் நான் சொன்னது சரியா பிழையா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம் உங்களோட கருத்துக்களை என்னோட இந்த வீடியோக்களை கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க கிழிக்கிறவங்க கிளியுங்க கழுவி ஊத்துறவங்க கழுவி ஊற்றுங்க என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்களோட பார்வையில் நீங்கள் உங்களுக்கு படுற விஷயங்களையும் எனக்கு சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்